பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் 9.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து பொற்கால ஆட்சி நடத்தினார். அவரது ஆட்சி காலத்தில்தான் தமிழகம் வளர்ச்சி பாதையில் பீடு நடை போட தொடங்கியது. சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தொடக்க காலத்திலே பண்டித நேரு அவர்கள் கொண்டு வந்த 5 ஆண்டு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜர். அவர் ஆட்சி காலத்தில் 1954 சமர்ப்பித்த பட்ஜெட் தொகை ₹21 கோடி, 1964 சமர்ப்பித்த பட்ஜெட் தொகை வந்து 121 கோடி. மிக சொற்ப தொகையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஆட்சியை அவர் நடத்தி காட்டினார். கல்வியிலே புரட்சி செய்தார். இலவச கல்வி, இலவச கல்வியை மேலும் அதிகப்படுத்துவதற்காக பகலுடவு தந்து கல்வியிலே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர். எந்த சொத்தும் இல்லாத தமிழர்களுக்கு கல்வி என்ற சொத்தை வழங்கியவர். தான் படிக்கவில்லை என்றாலும் தமிழர்களை படிக்க வைத்தார், வாழ்க்கையிலே முன்னேற வைத்தார். பல வளர்ச்சி திட்டங்கள், ஒரு கிராமத்திற்கு முதல் முறையாக அவரது ஆட்சி காலத்தில்தான் சாலைகள் வந்தன, பள்ளிக்கூடங்கள் வந்தன, விவசாய திட்டங்கள் வந்தன, நீர்ப்பாசன திட்டங்கள் வந்தன, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்தது. ஆக தமிழகம் வளர்ச்சி பாதையில் பீடுநடை போட தொடங்கிய காலம் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில்தான். அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அதற்கு பின்னாலே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது 2 முறை பிரதமர்களை தேர்வு செய்கிற மிகப்பெரிய பொறுப்பை அவர் ஏற்று தேசிய அளவிலே வேட்டி கட்டிய தமிழர், மிகப்பெரிய அளவிலே பெருமை சேர்த்தவர் காமராஜர் அவர்கள். காமராஜர் ஆட்சியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் முதல் திருத்தம் அரசமைப்பு சட்டம் வந்தபோது அன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது தமிழகத்திலே நீண்ட நெடுங்காலமாக நடைமுறையில் இருந்து வந்தது. அதை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ரத்து செய்துவிட்டது. கம்யூனல் ஜிஓ செல்லாது என்று அறிவித்துவிட்டது. அதை கண்டித்து தமிழகத்திலே தந்தை பெரியார் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் அண்ணா அவர்கள் எதிர்த்து கட்டுரைகள் எழுதினார். இந்த பின்னணியை உணர்ந்த காமராஜர் அவர்கள் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தி எந்த அரசமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கியதோ அதே அரசியல் நிர்ணய சபையில் அரசமைப்பு சட்டம் வந்த 6 மாதத்திற்குள்ளாக முதல் திருத்தம் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர், சமூக நீதியை பாதுகாத்தவர் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பார்க்கிற தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி, இப்படி பல தொழிற்சாலைகள், பரம்பிக்குளம் ஆழியாறு அந்த நீர்ப்பாசன திட்டம் என்பது கோவை மாவட்டத்திலே புஞ்சை நிலங்களை வளங்கொழிக்கும் நிலங்களாக மாற்றியதற்கு காரணம் காமராஜர் அவர்கள். அண்டை மாநிலங்களோடு அவருக்கு இருந்த நல்லுறவின் காரணமாக பரம்பிக்குளம் ஆழியாறு போன்ற திட்டங்களை அவராலே கொண்டு வர முடிந்தது. தமிழகத்திலே அன்றைக்கு 8 அமைச்சர்களை வைத்துக்கொண்டு ஒரு நல்லாட்சியை நடத்தியவர். அன்றைக்கு உழைப்பாளர் கட்சி 19 உறுப்பினர்களை பெற்றிருந்தது. உழைக்கும் மக்களின் பிரதிநிதியாக இருந்த உழைப்பாளர் கட்சியை காங்கிரஸில் இணைத்து ராமசாமி படையாட்சி அவர்களை அமைச்சரவையிலே பங்கெடுத்து கொள்ள வைத்து பின்தங்கிய மக்களை அரவணைத்து கொண்டவர் காமராஜர். அதேபோல் 1954 தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் அவர்களை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக நியமித்து அன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே புரட்சி செய்தவர் காமராஜர் அவர்கள். ஆக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு நவீன தமிழகம், இன்றைக்கு இருக்கிற தமிழகத்திற்கு 9.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து அடித்தளமிட்டவர், தமிழகம் முன்னோடி மாநிலங்களமாக திகழ்வதற்கு காரணமாக இருந்தவர் காமராஜர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளிலே இன்றைக்கு தமிழ் மக்கள் நன்றி பெருக்கோடு அவருக்கு இன்றைக்கு நன்றி பெருக்கோடு விழா எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகுந்த பாராட்டுக்குரியது. அனைத்து கட்சிகளாலும் ஏற்கப்படுகிற, போற்றப்படுகிற, பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் விளங்கி வருகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். தேசிய அளவிலே பல நல்ல பணிகளை செய்த பெருமை அவருக்கு உண்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.